வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நமது ஆஸ்ட்ரோ தமிழ் சேனல். ஜோதிடத்தில் ஜாதக பலனை அறியும் பொழுது முக்கியமாக கருத்தில் கொள்ள வேண்டியது கிரகங்களின் பெயர்ச்சி தான். அதிலும் முக்கிய கிரக பெயர்ச்சியாக பார்க்கப்படும் குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி. ஏனென்றால் நீண்ட காலங்கள் ஒரு ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய கிரகங்களை கணக்கில் எடுத்துக்கொள்வது ஜோதிட விதி. இதில் குரு அதிசார பலனும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. இதில் கிரகங்களிலேயே முழு சூப்பராக இருக்கும் குரு பகவான் அதிசார பெயர்ச்சியாக செல்லக்கூடிய நிகழ்வும் முக்கியத்துவம் ஆகிறது. குரு பகவான் தற்போது மகர ராசியில் சஞ்சரித்து வருகிறார். இந்த நிலையில் வரும் பங்குனி மாதம் 23ஆம் தேதி, அதாவது ஏப்ரல் 5ஆம் தேதி நள்ளிரவு குரு பகவான் மகரத்திலிருந்து கும்பராசிக்கு அதிசாரமாக செல்ல உள்ளார். செப்டம்பர் 13 வரை கிட்டத்தட்ட 162 நாட்கள் கும்பத்தில் அதிசார பெயர்ச்சியாக சஞ்சரிக்கும் குரு பகவான் மீண்டும் மகர ராசிக்கு திரும்புவார். பின்னர் நவம்பர் 13ஆம் தேதி முறையாக கும்பராசிக்கு பெயர்ச்சியாவார் குரு பகவான். ராசிக்கு 7-10 கூடிய கலைத்திரக்காரனாக குரு ராசிக்கு 8ஆம் இடத்தில் அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்துள்ளார். இதனால் சொல்ல முடியாத துயரங்களை அவரவர் வயதிற்கேற்ப பல்வேறு துன்பங்களை அனுபவித்து வருகிறார்கள். குரு தற்போது இயல்பு நிலையை விட அதிவேகமாக நறுவதால் அதிசாரமாக மகர ராசியை தாண்டி கும்பராசியில் உள்ள அபிட்டம் 3 மற்றும் 4ஆம் பாதங்களுக்கும் சதய நட்சத்திற்கும் சென்று திரும்ப உள்ளார். இதன் காரணமாக பல பிரச்சனைகளை சிக்கி தவிர்க்கக்கூடிய உங்களுக்கு ஒரு ஆறுதலை தருவது போன்று பல யோக பலன்கள் உண்டாகும். 9ஆம் இடம் என்றால் அது பாக்கியஸ்தானம், அதாவது திருமணம், குழந்தை பாக்கியம், புதிய வேலை கிடைத்தல், உத்தியோக உயர்வு கிடைத்தல் போன்ற பல்வேறு புதிய நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய நிகழ்வு நடக்கும். குரு பகவான் தான் அமர்ந்திருக்கும் ராசியை விட 5, 7, 9 ஆகிய பார்வையால் பார்க்கக்கூடிய ராசிகளுக்கு பல்வேறு யோகங்களை வழங்கக்கூடியவர். அந்த வகையில் குரு தனது 5ஆம் பார்வையால் உங்கள் ராசியான மிதுன ராசியையும், 7ஆம் பார்வையால் ராசிக்கு 3ஆம் வீட்டையும், 9ஆம் பார்வையால் ராசிக்கு 5ஆம் வீட்டையும் பார்வை செய்கிறார். இப்போது ராசிக்கு 8ஆம் இடத்தில் குருவும் சனியும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார்கள். அஷ்டமத்து சனியால் பல்வேறு வகையில் சோகத்தை தரக்கூடியதாக இருந்திருக்கும். தற்போது குரு 9ஆம் இடத்திற்கு சென்று தன் 5ஆம் பார்வையால் மிதுன ராசியை பார்ப்பதால் உங்களின் முகமலர்ச்சி ஏற்படும். புதிய வண்டி வாகன யோகமும் ஏற்படும். இதுவரை தடைப்பட்டு வந்த வேலைகளை எதிர்பார்த்தபடி தங்கு தடையின்றி நடைபெறும். இதுவரை இருந்த நிதி நெருக்கடியால் ஏற்பட்ட கடன் பிரச்சனைகள் குறைந்து நல்ல வருமானத்தால் தீர்க்கக்கூடியதாகவும் இருக்கும். குருவின் 7ஆம் பார்வையால் ராசிக்கு 3ஆம் இடமான இளைய சகோதரர் தைரியஸ்தானத்தை பார்க்கிறார். இதனால் இதுவரை இருந்து வந்த பயங்கள், குழப்பங்கள் எல்லாம் நீங்கி எதிலும் தைரியமாக செயல்பட்டு காரியங்களை வெற்றி பெறுவீர்கள். உங்களின் இளைய சகோதரர்களுக்கும் உங்கள் மூலமாக நற்பலன்களையும் பெறுவீர்கள். வெளிநாட்டு வேலை மற்றும் படிப்பு போன்றவற்றிற்கான முயற்சிகள் நிறைவேறும். வாழ்க்கை துணையினான பிரச்சனைகள் நீங்கி மகிழ்ச்சியான வாழ்க்கையும் தரும். ஆடை ஆபரண சேர்க்கையும் உண்டாகும். குருவின் 9ஆம் பார்வை மிதுன ராசிக்கு 5ஆம் இடமான பூரிய புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கிறார். இதனால் மிதுன ராசிக்கு குழந்தை பாக்கியமும், குழந்தைகளுக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களும் நடக்கும். உங்கள் பிள்ளைகளின் கல்வியில் முன்னேற்றமும் ஏற்படும். திருமண முயற்சிகளில் இருந்த தடைகள் நீங்கி சிறப்பாகவும் நடக்கும். உங்கள் குடும்பத்தில் இருந்த சொத்து பிரச்சனைகள் நீங்கி லாபத்தை ஏற்படுத்தும். உறவு பலவுபடும். முன்னோர்களின் ஆசி சிறப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இதுவரை அஷ்டமத்தில் குரு இருந்ததால் தொழிலில் மந்தமான சூழல் இருந்தது. தற்போது அதிசார குரு பெயர்ச்சியின் காரணமாக உங்கள் தொழிலிலும் வேலை உள்ளிட்ட அனைத்திலும் திடீர் முன்னேற்றத்தை பார்ப்பீர்கள். சுய தொழில் செய்வோர் உங்களின் திறமையை பயன்படுத்துவதும் புதிய திட்டங்களை அமல்படுத்துவதுமால் நீங்கள் நினைத்ததை விட முன்னேற்றத்தை அடையலாம். கல்வி, நீதித்துறை, வணிகவியல் போன்ற துறைகளில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு சில சோதனைகள் வந்து செல்லும் என்பதால் சற்று கவனமாக இருக்க வேண்டும். வியாபாரிகள் அகலக்கால் வைக்காமல் நிதானமாக செயல்பட்டால் நஷ்டமில்லாத லாபத்தை கிடைக்கும். சுயதொழில் செய்வோர் அடுத்தவரை நம்பாமல் நீங்களே நேரடியாக இருந்து எந்த ஒரு செயலையும் செய்து வந்தாலும் கண்காணித்தாலும் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். பணப்பரிமாற்றத்திலும் கொடுக்கல் வாங்கலிலும் கவனம் தேவை. உடல் ஆரோக்கியத்தை பேணி காப்பதும் அவசியம். அஷ்டமத்திலிருந்து குரு விலகினாலும் சனி அஷ்டமத்தில் இருப்பதை மறந்துவிட வேண்டாம். உங்களுக்கான வழிபாடு. தினமும் நீங்கள் வெங்கடாஜலபதி வழிபட்டு வந்தால் நீங்கள் நினைத்த காரியம் சிறப்பாக நடைபெறும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உடனே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நன்றி.